அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில தென்னிந்திய அரசுகள் இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். நேத்தி இதே டாபிக்ல 50 வினாக்கள் நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த மீத உள்ள வினாக்கள் பார்ப்போம். நேத்தி பார்க்காத வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல நீங்க போய் அந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். 51வது தினம், இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தவர் யாருன்னா, பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு. இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தவர் யாருன்னா, பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு. 52வது தினம், வெங்கி அரசை கைப்பற்றிய பின்னர் இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினாருன்னா, சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார். வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினாருன்னா, சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார். 53வது தினம், ராஷ்டிரகுல வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னா, தந்தி துர்கா. ராஷ்டிரகுல வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னா, தந்தி துர்கா. 54வது தினம், இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்தவர் யாருன்னா, தந்தி துர்கா. இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் யாருன்னா, சாளுக்கிய அரசருடைய கடைசி அரசர் இரண்டாம் கீர்த்திவர்மன், அவரை தோற்கடித்தவர் யாருன்னா, தந்தி துர்கா. 54வது தினம், ராஷ்டிரகுடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்த யாருன்னா, இரண்டாம் தைலப்பர். ராஷ்டிரகுடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தவர் யாருன்னா, இரண்டாம் தைலப்பர். 55வது தினம், சாளுக்கிய காலத்தில் என்ன பாணியிலான கோவில் விமானங்கள் கட்டுமுயற்சி வளர்ச்சி பெற்றிருந்தன, வெசரா பாணி. சாளுக்கியர் காலத்துல எந்த பாணியிலான கோவில்கள் கட்டும் வளர்ச்சி பெற்றதுன வெசரா பாணி. இந்த வெசரா பாணி என்னன்னா, தமிழகத்தில் உள்ள திராவிட பாணியும் வடஇந்தியில் உள்ள நகர பாணியும் சேர்த்ததுதான் இந்த வெசரா பாணி. அடுத்தது 56வது தினம், வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களசேனன் என்பவனால் கட்டப்பட்டது. வாதாபில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களசேனால் கட்டப்பட்டது. 57வது தினம், சாளுக்கியரின் குகை கோவில்கள் எங்கு உள்ளதுன்னா, அஜந்தா மற்றும் எல்லோரோ. சாளுக்கியரின் குகை கோவில்கள் எங்கு உள்ளதுன்னா, அஜந்தாவில் உள்ளது, எல்லோரோவில் உள்ளது. 58வது தினம், ஓவியங்களில் சாளுக்கியர்கள் யாருடைய பாணியை பின்பற்றினர்னா, வாகடகர் பாணியை. ஓவியங்கள்ல சாளுக்கியர் வந்து யாருடைய பாணியை பின்பற்றினார்னா, வாகடகர். 59வது தினம், ராஷ்டிரகுடர்களின் ஆட்சி காலம் 8வது நூற்றாண்டு முதல் 10வது நூற்றாண்டு வரை. ராஷ்டிரகுடர்கள் ஆட்சி காலம் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரைன்னா, 8வது நூற்றாண்டு முதல் 10வது நூற்றாண்டு வரை. 60வது தினம், ராஷ்டிரகுடர்களின் தாய்மொழி எதுனா, கன்னடம். ராஷ்டிரகுடர்களின் தாய்மொழி எதுனா, கன்னடம். 61வது தினம், எல்லோரோவில் உள்ள கைலாசநாதர் கோவில் யார் கட்டியதுன்னா, முதலாம் கிருஷ்ணன். எல்லோரோவில் உள்ள முதலாம் கிருஷ்ணன் வந்து கைலாசநாதர் கோவிலை கட்டினார். 62வது தினம், ராஷ்டிரகுல அரசர்களின் தலைச்சிறந்த அரசர் யாருன்னா, அமோகவர்ஷர். ராஷ்டிரகுல அரசர்களின் தலைச்சிறந்த அரசர் யாருன்னா, அமோகவர்ஷர். 63வது தினம், ராஷ்டிரகுடர்களின் துறைமுகம் எதுனா, புரோச். ராஷ்டிரகுடர்களின் துறைமுகம் எதுனா, புரோச். 64வது தினம், அமோகவர்ஷர் எந்த சமண துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார்னா, ஜினசேனா. அமோகவர்ஷர் ஜினசேனா என்ற சமண துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார். 65வது தினம், ராஷ்டிரகுல வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யாருன்னா, மூன்றாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகுல வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யாருன்னா, இந்த மூன்றாம் கிருஷ்ணர். 66வதுனா, இந்த மூன்றாம் கிருஷ்ணன் வந்து சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் போர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். 67வது தினம், ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா என்ற கோவிலை கட்டியவர் யாருன்னா, மூன்றாம் கிருஷ்ணன். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா என்ற கோவிலை கட்டியவர் யாருன்னா, மூன்றாம் கிருஷ்ணன். 68வது தினம், கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எதுனா, கவிராஜ மார்க்கம். இந்த நூலை எழுதுவர் யாருன்னா, அமோகவர்ஷர். கன்னட மொழியில முதல் கவிதை நூல் எதுனா, கவிராஜ மார்க்கம். இந்த நூலை எழுதுவர் யாருன்னா, அமோகவர்ஷர். 69வது தினம், எல்லோரோ கைலாசநாதர் கோவில் எந்த கோவில் சாயலை பெற்றுள்ளதுன்னா, மாமல்லபுரம் கடற்கரை கோவில். எல்லோரோ கைலாசநாதர் கோவில் எந்த கோவிலின் சாயலை பெற்றுள்ளதுன்னா, மாமல்லபுரம் கடற்கரை கோவில் சாயலை பெற்றுள்ளது. 70வது தினம், எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்னென்ன, ஸ்ரீபுரி. எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்னென்ன, ஸ்ரீபுரி. நண்பர்களே, இன்று நாம் தென்னிந்திய அரசுகள் இந்த தலைப்பிலிருந்து
முக்கிய வினாக்கள் பார்ட் 2 இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.